El alcohólico. NGK, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இதில் வந்து ஒளிப்பதிவு பண்ணுறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெருமையான விஷயம். நான் சீக்கிரமாக முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். சில்வராகவன் சார் அவரோட இயக்கத்தை பற்றி எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம் படங்களில். அவரோட ஸ்கிரிப்டை நான் படிக்கும்போது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ரைட்டர்னு எனக்கு நான் தெரிஞ்சுக்கேன். ஒரு எழுத்துக்களும் ஒரு ஒளிப்பதிவுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து அந்த ஸ்கிரிப்டை படித்தா தெரியும். ஸோ இட் வாஸ் லைக் அ ஜேர்னி, ஒரு நாவல் படித்த மாதிரி இருக்கும் மொத்தமாக. அதுக்கப்புறம் நம்ம சிந்திக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்குள்ளே வந்து வந்து திருப்பியும் போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பியாண்டாக திங்க் பண்ணுறதுன்றது தான் இதில் சேலஞ்சு. ஸோ அந்த அளவுக்கு, அதாவது இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து நிமித்தி வச்சத நம்ம அதுக்கு மேலே கொண்டு போக வேண்டிய பொறுப்புகள் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் நான் வந்து அனுபவித்தேன். அது ஒரு அதுதான் ஒரு ஒளிப்பதிவாளருக்கு வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு கடினமான ஒரு ஒரு ஜோன்லேருந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது வேற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் லைக் ஒர்க்கிங் வித் செல்வா சார் இஸ் ரியலி அமேசிங். லைக் ஒரு ஒரு ஃப்ளோட் மாதிரி இருந்தது. ஒரு ஒரு ஏரில் எப்படி ஒரு கேமரா ஃப்ளோட் ஆகி நம்ம ஒரு புதுமையான ஒரு விஷுவல்ஸை வந்து கொண்டு வர முடியும், அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைட்டிங்கை யோசிக்க முடியும்ன்றது வந்து அந்த ஸ்கிரிப்டோட பலம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. தென் சூர்யா சார், அவரை பற்றி முக்கியமாக சொல்லியாகணும். எவ்வளோ லைட்டிங் பண்ணாலும், எவ்வளோ கலர்ஸ், எந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே வச்சுட்டாலும் அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல தான் அதோட அந்த ஷார்ட்கே வந்து ஒரு கண்டென்ட்டை கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அது வந்து இந்த படத்தில் இருக்குது. இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ். அதாவது அதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னா ஐ டோன்ட், அது அந்தளவுக்கு அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் லைக் பிரெத் டேக்கிங்காக இருக்கும், ஒரு ஒரு இதுவும் பண்ண முடியும். ப்ளஸ் லாங் டேக்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது அதை ஹோல்ட் பண்ணுற ஒரு திறமை வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது வந்து ஒவ்வொரு ஷார்ட்லேயும் இருக்கும். அந்த இந்த படம் வந்து ஒரு ட்ராவலாக், நான் கதை சொல்ல முடியும், ஒரு ட்ராவலாக. அந்த ட்ராவலாகில் பல விதமான விஷயங்கள் நடக்கும். அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து தாக்கு பிடிச்சிட்டு போகிறது வந்து இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். இது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. தென் ஆர்ட் டைரக்டர் சார், அவரும் நானும் இதோட ஒரு மூணு படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் லைக் வண்டர்ஃபுல் ஜேர்னி வித் பிரவீன், அவரோட ஏற்கனவே பண்ண வேண்டியது. தென் இட்ஸ் அ டே ஃபார் யுவன் சங்கர் ராஜா, அவரோட இது மூணாவது படம். நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணது கூட இல்லை, அப்போ எப்படியாவது ஒருத்தர் தான் பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் ரியலி வண்டர்ஃபுல் டே ஃபார் ஹிம். அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் எஸ் ஆர் கபூர் சார் அண்ட் ஹிஸ் பிரதர் அண்ட் ராஜேந்திரன் சார், ரொம்ப தேங்க்ஸ். எங்க கூட இருந்து இந்த ப்ரொடக்ஷன் இதுக்கெலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே, ப்ளஸ் என்னோட அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபி டீம் எல்லாருக்கும், லைட்டிங் ப்ளஸ் அந்த டிபார்ட்மெண்ட்கே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா குழு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க வந்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து கரகோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். அந்த மாதிரி பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் சிவகுமார் சார் அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.